2022 உங்க லைஃப்ல எப்படி போச்சு? ஒருத்தவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறது அடுத்தது செகண்ட் இயர் அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ட்ரீம் பாயா எனக்கு பாய் இதுக்கு ட்ரீம் பண்ண முடியும். நல்லா டேக் கேர் பண்ணணும் அவ்வளோதான். கேரக்டர் வைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கோவம் வரணும், நான் தப்பானா கோவம் வரணும். அந்த வருஷத்துலயாவது நான் கொஞ்சம் நானா எனக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 2022 உங்க லைஃப்ல எப்படி போச்சு? 2022ல தான் என்னோட இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணேன். படிச்சதுக்கும் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பழகிறதுக்கும் அவங்க வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுறப்பையும் புதுசு புதுசாக கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பல ஃபேஸஸ் இருக்கும், அது எல்லாமே தெரிஞ்சு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறமேட்டு வீட்டிலேருந்து மணி வாங்கக்கூடாது அப்படின்றது தோண ஆரம்பிச்சிச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நல்லா போச்சு. ரொம்ப ஜாலியாகவும் போச்சு, அதே டைமில் கொஞ்சம் மகப்பேறு மருத்துவம் எடுக்கணும். நல்லா தான் சொல்லிக்கார அப்பறம் இத வரவேருங்க. டீச்சர் ஆகணும். நீங்களும் டீச்சர், என்ன மாதிரி டீச்சர் ஆகணும்? எந்த மாதிரினா நார்மலா ஜாலியா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் இல்லாம ரொம்ப ஜாலியாவும் இல்லாம மீடியமா. ஃபியூச்சர் பிளானு ப்ரொஃபஸராக போகணும்ண்ணா, ப்ரொஃபஸராக போகணும்ண்ணா. ப்ரொஃபஸர் உங்கள் ப்ரொஃபஸர்லாம் நீங்களே கலாய்ப்பீங்களா? எப்படியும் இது சயின்ஸ்லாம் அவ்வளோ சயின்ஸாக சிட்னா ஆர்ட்ஸ் தான் கலாய்ப்பானுங்க. ஹே பேபி, நாங்களாம் அப்படி வச்சுக்க முடியாது, சயின்ஸ் ஸ்ட்ரீம்லாம் ரொம்ப கஷ்டம், சிட்டாக இருப்பானுங்க. பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? இது டீச்சிங் நான் இங்கே போகிறது. என்ன மாதிரி டீச்சராக வரணும் ஆசைப்படுறேன்? நம்ம வந்து ஒருத்தங்களுக்காக நம்மளை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கணும்ன்ற மாதிரி இருக்காம, நான் வந்து அந்த வருஷத்துலயாவது நான் கொஞ்சம் நானா எனக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 2023ல எவ்வளோனா இப்ப ஃபர்ஸ்ட் இயர், அடுத்தது செகண்ட் இயர், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பொறுப்புமே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கு. பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏன் சொல்லிட்டு படுவாவீங்க,
எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு விட்டாங்களே. உங்க லைஃப்ல மறக்க முடியாத நாள் தான் இதை சொல்லுங்க. நான் வந்துட்டு எது சொன்னாலும் எங்கள் அப்பா ஓகே சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் நிறைய டெசிஷன், இன்ஜினியரிங் டிஸ்கனி பண்ணது, கோச்சிங் டிஸ்கனி பண்ணது எல்லாமே முடிச்சு நான் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்பவே எங்கள் அப்பா வந்து நோ சொல்லாமல் எவ்வளோ மணி நிறையா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என் பொண்ணுக்காக செய்வான் அப்படின்னு சொன்ன அந்தந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய விஷயம். ஸ்கூல் லைஃப் தான், ஸ்கூல் லைஃப் தான் மறக்க முடியாமல் வச்சுக்கலாம். ஏன்னா வேறு எதுவும் வேறு எதுவும் இல்லை. நிறையா 2020 நிறைய பேர் இறந்துட்டாங்க, அது கூட ஒரு மறக்க முடியாத நாள் தான். நிறைய எவ்வளோ பெரிய இந்த பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அவங்களே அந்த இதெல்லாம் மறக்க முடியாத நாள் தானே. ஒன்னா இறந்துருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு இதுதான். வேற எது இல்லைனா நல்லா இருப்பாடா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, மறக்க முடியாத மன்னிக்க முடியாத தப்புனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் பண்ணதா? ஆ, இப்போ ஏதோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணால் நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற தப்பு? ஒரே நேரத்துலேயே அதாவது அஃபேர், ஒருத்தவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு. பர்சனலாக ஐடியா வந்தால் இல்லை பொதுவாக சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதான் ஒருத்தங்க பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். இப்போ வந்து ஆசை காட்டி ஏமாற்றக்கூடாது. இப்போ நம்ம அவங்கள நம்புவோம், லாஸ்ட்டில் வந்து வேணான்னு சொல்கிறாங்களா, அப்படி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் டைரெக்டாக சொல்லிடணும், ஆமாண்ணா ஆமாம் இல்லைண்ணா இல்லை. ஸோ அது யாருக்குமே ஹர்ட் ஆகாதுல்ல. என் டிசிஷன் தான் ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க, அதை உசுப்பேத்தி பண்ண வச்சு உங்களை அடி வாங்க விட்டுருப்பாங்களா? அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ யாராச்சும் தேடி வந்து பேசுறாங்க அப்படின்னா உடனே அவாய்ட் பண்ணாம அவங்க ஃபீலிங்ஸ்க்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இருக்கனாலதான் அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கேட்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்போ ஒருத்தங்க நம்ம தேடி வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேட்கணும். அந்த நம்ம இருக்கோன்றனால தானே அவங்க வந்து நம்ம கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சோ ட்ரீம் பாய் எப்படி இருந்தா பிடிக்கும்? அப்பியரன்ஸ் வைஸ், கரெக்டர் வைஸ்? சொன்னா நடக்காம போயிடுச்சுனா எல்லாருக்கும் நடக்கும் சொல்லுங்க. ஏ மனானா, எப்படி சொல்றது, நல்லா டேக் கேர் பண்ணணும் அவ்வளவுதான். கரெக்டர் வைஸ், கரெக்டர் வைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கோவம் வரணும், நான் தப்பானா கோவம் வரணும். அண்ட் தென் ஏதாவது தப்பு பண்ணால் அது இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லணும். இது மாதிரி இதுமே பண்ணக்கூடாது, ஓப்பன் ஃப்ரீயாக பேசணும். எதாக இருந்தாலும் ஆ சொல்லலாம். ஆக்சுவலி மனுஷனோட மனசு வந்து குரங்கு மாதிரி எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் தாவும். அது வந்து நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து இட்ஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம். தெரிஞ்சிச்சு அப்போ என்ன பண்ணுவோம்? எனக்கு ஆக்சுவலி என்ன மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து கொலாஜன் அதிகமா இருக்கு, ஸ்கின் நல்லா கிளியரா இருக்கு. ஆஃப்டர் ஏஜஸ் தான் நமக்கு எல்லாமே டீக்ரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்குமே ஸ்கின் வீணா போயிடும், உங்களுக்கும் வீணா போயிடும், யாருக்கா இருந்தாலுமே வீணா போயிடும். ஸோ அப்போ அது மேட்ரு கிடையாது. ஸோ ஸ்கின் அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை.